தனது மரணத்தை முன்கூட்டியே கனவில் பார்த்த அமெரிக்க ஜனாதிபதி, தீர்க்க தரிசன கனவு என்றால் என்ன தெரியுமா? நமக்கு வரும் ஒவ்வொரு கனவுகளுக்குள்ளும் ஒரு செய்தி மறைந்துள்ளது. கனவுகள் தீர்க்க தரிசன கனவுகள் என்று சிலவற்றை கூறுவார்கள். இந்த கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை குறித்து நமக்கு முன்னறிக்கையே எச்சரிக்கை விடுக்கும். நமது அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புடைய கனவுகள் பெரும்பாலும் நமக்கு வருவது இல்லை. நமக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத, அதே சமயம் வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருக்கும் கனவுகள் தான் பெரும்பாலும் வரும். இந்த கனவுகளுக்குள் இருக்கும் செய்தியை புரிந்து கொள்வதே உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க உதவும். டைட்டானிக் மூழ்கியது. 1912 டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது கப்பல் மூழ்குவது பற்றி முன்கூட்டியே கனவு கண்டதாக நூற்றுக்கணக்கான மக்கள் கூறினர். ஆச்சரியமளிக்கும் வகையில் அதில் 19 பேர் கப்பல் மூழ்கிய சரியான தேதியை முன்கூட்டியே குறித்து வைத்திருந்தனர். மனிதர்களின் ஆழ்மனதின் சக்தியை மறந்துவிடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் டைட்டானிக் தான் உலகின் மிகப்பெரிய கப்பலாக இருந்தது. அது மூழ்குவதற்கு முன்பு அனைத்து நாளிதழ்களிலும் அதது தலைப்பு செய்தியாக இருந்தது. ஊடகங்கள் அதனை மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று கூறியிருந்தனர். அப்ரஹாம் லிங்கனின் மரணம். உங்களின் மரணம் குறித்து எத்தனை முறை நீங்கள் கனவு கண்டிருப்பீர்கள்? இது யாருமே விரும்பாத ஒரு நிகழ்வு. ஆனால் அப்ரஹாம் லிங்கன் கண்ட அவரது மரணம் குறித்த கனவு நிறைவேறியது. 1865 அவர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு 2 வாரத்திற்கு முன் அப்ரஹாம் லிங்கன் வெள்ளை மாளிகையில் ஒரு இறுதி சடங்கு நடப்பது குறித்து கனவு கண்டார். கனவில் அவர் யாருடைய இறுதி சடங்கு என்று ஒருவரிடம் கேட்டபோது அவர் அமெரிக்க ஜனாதிபதியின் இறுதி சடங்கு என்று கூறினாராம். அந்த கனவை அப்ரஹாம் லிங்கன் தன் மனைவியிடம் கூறியிருந்தார். கனவு எதிர்காலத்தை கூறுவதை எப்படி அறிவது? நாம் தூங்கும் போது நம்மளுடைய ஆள் மனது நம்ம உணர்வுள்ள மனதுடன் போராட தேவையில்லை. எனவே நமது ஆள் மனது அதன் தடைகளை தகர்த்து நடக்கப் போவதை முன்கூட்டியே நமக்கு கூறுவது எளிது. ஆனால் அது நம்மிடம் கூற முயற்சிப்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. ஆள் மனது கனவுகளில் வரும் சம்பவங்கள் மற்றும் பொருட்களின் மூலம் செய்திகளை கூறுகிறது. சில சமயம் வரும் வித்தியாசமான கனவுகள் அதற்குள் ஆழமான செய்தியை கொண்டிருக்கும். விபத்தை பற்றிய கனவு. விபத்தில் சிக்குவது போல கனவு காண்பது உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் ஈடுபட்டிருந்தாலும் அதை நிஜ வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டியதற்கான ஒரு எச்சரிக்கை. உங்கள் கனவு காரை பற்றியதாக இருந்தால் முடிந்தளவு நீங்கள் நடந்து செல்வதும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் இடத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். படகளது நீர் சம்பந்தப்பட்ட விபத்து என்றால் அது காதல் விவகார சிக்கலை குறிக்கும். பொறி வைப்பது போல் கனவு. நீங்கள் ஒரு பொறியை அமைப்பது போல கனவு காண்பது உங்கள் திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் மோசமான தந்திரங்களை பயன்படுத்துவதன் அறிகுறி. நீங்கள் ஒரு மிருகத்தை வலையில் பிடித்தீர்கள் என்று கனவு காண்பது இலக்க நிறைவு மற்றும் வெற்றியை குறிக்கிறது. பெரும் பொறியை பற்றி பார்ப்பது தோல்வி மற்றும் நோயின் அறிகுறி. நீங்கள் பொறியில் சிக்கிக் கொள்வது போல கனவு கண்டால் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது எதிர்காலத்தில் சிக்கல்கள் ஏற்பட போவதை குறிக்கும். குழந்தைகள் பற்றிய கனவு. கனவில் குழந்தைகள் அழுவது போல வருவது துரதிருஷ்டம் மற்றும் வரப்போகும் கஷ்டங்களை குறிக்கிறது. மகிழ்ச்சியான சுத்தமான குழந்தை உங்கள் உறவு மேலும் நெருக்கத்தை அதிகரிக்கும் என்பதன் அர்த்தம். ஒரு பெண் தான் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவது போல கனவு கண்டால் அவர்களின் நெருங்கிய உறவு அவர்களுக்கு துரோகம் செய்யப்போகிறார் என்றது அர்த்தம். நோய் பற்றிய கனவு. உங்கள் நோய் குணப்படுத்த முடியாதது போல் கனவு வந்தால் நீங்கள் இப்போது இருக்கும் உறவில் இருந்து விலகப் போவதன் அர்த்தம். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும். துரதிருஷ்டம் இருப்பது போல கனவு காண்பது. ஒரு வினோதமான வெளிச்சத்தை கனவு காண்பது எதிர்காலத்தில் துன்பம், முறிவு மற்றும் சங்கடத்தை முன்னறிவிக்கிறது. ஒளிரும் முகத்தின் பார்வையை பெறுவது உங்கள் அவசர கவனம் தேவைப்படும் முடிக்கப்படாத பரிவர்த்தனைகளை குறிக்கும். நீங்கள் துரதிருஷ்ட மனசு வானவர் என்று கனவு காண்பது உங்கள் எதிர்காலத்தில் சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. மற்றொருவர் துரதிருஷ்டசாலியாக இருப்பது போல கனவு காண்பது அவரின் தோல்வியை குறிக்கும். பாம்பை பற்றி கனவு காண்பது. உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நிலவையில் உள்ள சூழ்நிலையை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதை பாம்புகள் பற்றி கனவு கூறுகிறது. சில சமயம் இது போன்ற கனவுகள் உங்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதையும் குறிக்கும். பாம்பு உங்கள் வாழ்க்கையில் இதயமற்ற கொடூரமான துரோகியான ஒருவரை குறிக்க முடியும். நேர்மறையான பக்கத்தில் பாம்பு புத்திசாலித்தனம் மற்றும் புரிதலை குறிக்கிறது. மாயாஜால கனவுகள். நீங்கள் கனவில் மாயாஜாலங்கள் செய்வது போல வருவது எதிர்காலத்தில் வரப்போகும் பல வெற்றியை குறிக்கும். இது கற்பனை மற்றும் இலக்குகளை வெற்றிகரமாக அடைவதையும் குறிக்கும். உங்கள் கனவில் மற்றவர்கள் மாயாஜலம் செய்வதை பார்ப்பது உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு மிகுந்த செழிப்பை கொடுக்கும் என்பதை குறிக்கும். சூனியம் பற்றி கனவு காண்பது உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் தவறான வழிகளை பயன்படுத்தியிருப்பதை குறிக்கிறது. இது தீங்கிழைக்கும் வஞ்சகத்தையும் குறிக்கும். முயல் பற்றிய கனவு. முயலை கனவில் பார்ப்பது நல்ல சகலம், ஏனெனில் இது அதிர்ஷ்டத்தை குறிக்கும். முயல் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட சிறப்பாக மாறப்போவதை குறிக்கிறது. வெள்ளை முயலை கனவில் பார்ப்பது உங்கள் காதல் பொய்யானது என்றும் அதனால் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் குறிக்கும். பல முயல்களை பார்ப்பது குழந்தை பிறக்கப் போவதற்கான அறிகுறி. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால்
உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.